ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌசி சமையல். இன்றைக்கி வந்து கௌசி சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன், காலையிலேயே வந்தாச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் ட்ரெஸ் வாங்கிறதுக்காக. ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து மேரேஜு, அதனால் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் வாங்கியாச்சு. இப்போ எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி கடைக்கு போக போகிறோம். பார்க்கலாம், முடிஞ்சால் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து நான் காட்டுறேன், என்னென்ன என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்குது. பாப்பா வந்து செய்கிறாங்க, என்னோடய பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணும் தான் புரோட்டா செஞ்சிட்ருக்குறாங்க. அதுவும் வந்து புரோட்டாவில் வந்து உருளைக்கிழங்கு வச்சு வந்து ஆலு பரோட்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க, ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதா? ஏன் தரமாட்டேங்க? எனக்கு ஃப்ரெண்டு வீட்டுல பரோட்டா செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பாக்கலாம். சூப்பரா இருக்குதுங்க, வாங்க எல்லாம் சாப்பிடலாம். நம்ம வீட்டுல ஒரு செல்ல பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எங்க ஃப்ரெண்டு வீட்டுல இந்த பூனைக்குட்டி வந்து செல்லமா நம்மள வந்து என்னென்ன சேட்டையெல்லாம் பண்றா அப்படின்னு பாருங்க. கடிக்கிற மாதிரி போடவிய. டேய் மீனா, ஏன் இப்படி பண்ற? ஏன் கலர் உனக்கு பிடிக்கலையா? இந்த கலர் பிடிக்கலையா உனக்கு? இது வேணுமா? கை குடு, கை குடு, கை குடு. பேர்மா ஃபோன் பண்ணி குடு. வேற கொண்டு போய் வாயில் வைக்கிறான், வாயில் வைக்கிற கட்டிக்கிறியா? மணக்குது கை, கை மணக்குது. புரோட்டா மணம் வருது அவனுக்கு. மீனு, மீனு சாப்பிட்டியா? சாப்பாடு போட்டாம இல்லையா? இப்போ உனக்கு ஒரு ஆளு புரோட்டா வாங்கிட்டு வா. இங்க பாரு, நீ ஒரு ஆளு புரோட்டா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்போ. போ, உன் கணக்குல ஒரு ஆளு புரோட்டா வாங்கிட்டு வா. போறா போறா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் சாப்பிட்றோம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, அதோட பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டாவும் போட்டிருக்குறாங்க. ஒரு நாலு பரோட்டா போட்டு கொத்து செஞ்சுருக்குறாங்க, கொத்து பரோட்டா. ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து சைவம் அப்படின்றதுனால முட்டையே சேர்க்காமல் வந்து கொத்து போட்டிருக்கிறாங்க. கொத்து பரோட்டாவிலையும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். நல்லா இருந்துச்சு பரோட்டா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் நல்லா புரோட்டா வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா புரோட்டா மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா, இன்னும் மாவு நல்லா ஊறியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, சால்னாவும் சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கார் எடுத்துகிட்டு வர. அப்படி
பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம். நல்லா வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து மழை லேசாக மழை தொளிச்சிட்டே இருக்குது. சரி காரில் தானே போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பாருங்க கிளம்பியாச்சு, நாங்கள் போகலாம். நாங்கள் கிளம்புறத்தை பார்த்துட்டு பாரு, மீனாக வந்து அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்குது. அதுவும் வர்றதுக்கு பார்க்குது, பாருங்க வருது பாருங்க. கார் ஏறத்துக்கு தான் வர்றா. ஹாய், இப்போ பாருங்க கிளம்பியாச்சு, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். மீனா அல்ல கூப்பிட்டே பாருங்க, இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறா மீனா. அதா அங்கே உட்காந்துட்டு டாட்டா டாட்டா. ஒரு செல்லு பாருங்க. பங்க்கில் வந்து கார் நின்றுருக்குது கேஸ் பிடிக்கிறதுக்காக. இந்த வான்கோழி வந்து அந்த பங்க்கில் நிறைய இருக்குது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது புஞ்சை புளியம்பட்டி ஸ்ரீ தேனு சில்க்ஸ் தேனு சாரீஸ் கடை நேமு. பாருங்கள் இந்த கடை தான் ஸ்ரீ தேனு சாரீஸ். இந்த கடையில் தான் வந்து நாங்கள் துணி வாங்கினோம். இப்போ கடைக்கிட்ட வந்து கடை பக்கத்தில் வந்தாச்சு. வந்து காரை வந்து பார்க் பண்ண போயிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. புளியம்பட்டி புஞ்சை புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃப்ரெண்டோட அக்காவும் அக்கா பொண்ணுங்க எல்லாம் வந்திருந்தாங்க ட்ரெஸ் வாங்கிறதுக்காக. அப்புறம் வந்து நல்லா சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நல்லா பசி ஆயிடுச்சு. இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ சாப்பிட்றோம். சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் கறக்கிற டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அக்கா வந்து பால் கறக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பால் கறந்துட்டாங்க. இது வந்து சுத்தமான பசும்பால். இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும். தயிர் போட்டாலும் நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிறது. இதை பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி பால் அவங்க கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி 6 லிட்டர் 4 லிட்டர் இந்த மாதிரி வந்து நம்ம வேணுங்கிறவங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிக்கிறாங்க. ஆடு ஆறு மாடு வச்சிருக்கீங்க. ஆடு ஆடு 5-6 ரூபா பிடிக்குதுங்களாம்மா. நாம நாங்கள் பக்கத்துல இருந்து டெய்லி வாங்கிக்குவோமே ஒரிஜினல் பால். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி 1 லிட்டர் பால் வாங்கிட்டு போயிடும் ஒரிஜினல் மாட்டுப்பால். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருந்து நாங்களும் டெய்லி வாங்கிக்கலாம். மீதி பாலெல்லாம் சொசைட்டிக்கு சொசைட்டி
இந்த பால் பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து போறதுக்கு நல்லா சூப்பர் பால் ஃப்ரெஷ் பால்ல மகேஸ்வரி பாப்பா வரங்க டீ இல்ல கண்ணு மகேஸ்வரி கையால் டீ குடிச்சாதான் ஒரு தெம்பா இருக்கும் நான் கரெக்டாக இங்கே வைக்கிறது எனக்கெல்லாம் டீயே வைக்க தெரியாது கண்ணே நான் எங்கள் பால் பாருங்க அக்கா வந்து டீ போட்டுக்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலில் இப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் வாவ் பாருங்கண்ணா திக்காக இருக்குது பால் பாருங்க சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் குடிக்க வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் வந்து வீட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம் அக்காவும் பால் கொண்டு போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரி மட்டும் அங்கே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக கொடுத்தாங்க இது யாருது அப்படின்னா இது வந்து பொண்ணோட சாரீ தாங்க சும்மா வந்து எங்கேயாவது போனால் சிம்பிளாக கட்டுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சாரி எடுத்தாங்க ஆல்ரெடி வந்து பட்டு சாரியெல்லாம் வேறு பக்கம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு எடுத்திருக்கு இது வந்து எங்கள் கூட வந்ததுனால இந்த ரெண்டு சாரி மட்டும் வந்து தனியாக எடுத்தாங்க இதை மட்டும் அங்கே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க இந்த கலர் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து 750 இதுவும் வந்து கிளாத் நல்லா இருந்தது நல்லா சாஃப்டாக இருந்தது அடுத்து வந்து இந்த பிங்க்கும் மிளாஞ்சும் வந்து கலந்த மாதிரி பார்டர் வந்து பிங்க் கலரும் மிளாஞ்ச் கலர் சாரீ இதில் வந்து 3 சாரீ வாங்கினோம் கலர் மட்டும் வேறு வேறு மற்ற சாரிலாம் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு இதுவே வந்து வீடியோ இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் அடுத்த வீடியோவில் வந்து சாரியெல்லாம் நான் காட்டுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ